ஆன்மீக தகவல், தாந்திரீக பிராயசத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அவங்க குரூப்ஸ் வச்சுருந்தோம், அந்த குரூப்ஸில் பூரா ஷேர் பண்ணி விட்டேன். அவள் நிறைய பேர் நம்ம ஆன்மீக தகவலை கடைபிடிக்கிறத வழக்கங்களாக எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுனா, எப்போவுமே ஒரு காரியம் நடக்கும்போது 1000 தடங்கள் வரும், 1000 திருஷ்டிகள் வரும்னு சொல்லுவாள். இந்த மாதிரி தடங்கல்கள் திருஷ்டிகள் போகிறதுக்காகவும், அந்த காரியம் வெற்றி பெற்று நடைபெறத்துக்காகவும், நம்மளை சுற்றி நம்மளை நல்ல குட் வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவான வைப்ரேஷன்கள் சொல்கிறதுக்காகவும் ஒரு அற்புதமான வழிபாடு தான். இது வெளிநாட்டில் இருக்கிறவா பார்த்துட்டேன்னா, இந்தியா டயத்துக்கு 12:00 வச்சுக்கோங்க, அதாவது நைட்டு 12:00 வச்சுக்கோங்க, அதாவது இந்தியாவில் இருந்துருக்கிறவா 12:00 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் காலபைரவர்னு சொல்லுவாள், காசியில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு நைட்டு 12:00 to 12:30 அற்புதமான பூஜை நடக்கும். சரி, இந்த நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணுவோம், சுவாமி படம் வச்சுருப்போம், கல்பூரம் வச்சுருப்போம், அழகாக கல்பூரத்தை பற்ற வைங்க. உங்கள் மனசில் தீராத சங்கடம் இருக்கிறவா, எதிரிகள் இருக்கிறவா, அதே மாதிரி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய உதவிகளாக இருக்கும். லேசாக ஒரே ஒரு கழுப்புறுத்த வைங்க, அழகாக ஏற்றிக்கோங்க, வடக்கு அல்லது தெற்கு பார்த்து நின்றுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் பைரவாயனமாம் 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 பைரவா, அந்த கல்பூர் அணையற மட்டும் பைரவ நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. சரியாக 12:00 இந்த காரியத்தை பண்ணுங்க. ஒருவேளை நைட் ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சரியாக பண்ண முடியலையே, அடுத்த நாள் மத்தியானம் 12:00 இந்த காரியத்தை பண்ணுவோம். சரியாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நிச்சயமான பெரிய மாற்றங்கள் தெரியும். இதை டெய்லி பண்ணலாமா, எப்பவுமே பண்ணலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அந்த கல்பூரம் எரிஞ்சு அணையற மட்டும் பைரவ நாமத்தை சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே பெரிய வித்தியாசங்கள் தெரியும், பெரிய மாற்றங்களும் கொடுக்கும்னு சொல்லி. பைரவரோட நாமத்தை சொல்ல நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு பைரவ வழிபாட்டோட விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.